இந்த படத்துல நிறைய பேர் நிறைய டேலண்டடான ஆக்டர்ஸோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் ஃபைனலி ஐ கேன் அஷோர் தட் யுகி இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி என்டர்டெய்னிங் த்ரில்லராக இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் இட் ஓன்லி இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. அனந்தி, ஒரே நிமிஷம் பாருங்க, அப்படியே பச்சை குழந்தை பேசுற மாதிரியே பேசினாங்கல்ல. சரி, நீங்க மலையாளத்துல எல்லாம் இதுல நிறைய டயலாக் பேசிருக்கீங்க போல, அந்த மலையாள லாங்குவேஜ் எப்படி கத்துட்டீங்களா, என்ன அதை பத்தி சொல்லுங்க. எனக்கு ஷூட் போற நாள் வரைக்கும் தெரியாது, நானும் இது ஒரு பைலங்குவல் ஃபிலிமா எடுக்க போறாங்க, நானே வந்து மலையாளத்திலயும் பண்றேன் அப்படின்னு. இட் வாஸ் வெரி சேலஞ்சிங். தமிழ்ல ஒரு மாடுலேஷன் இருக்கும், ஆனா மலையாளம்ல அந்த மாதிரி கிடையாது. ஸோ இட் வாஸ் வெரி சேலஞ்சிங் எனக்கு, அது ஒரு புது லாங்குவேஜ் பேசுறது. அண்ட் மலையாளத்துல ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிமா வந்து இது வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. ஆனந்தி, நிறைய சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்தோடனே அப்போதான் சுழல் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ போலீஸ்னா போலீஸ் ரிலேட்டடான இதுவே நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ அதனால ஃபஸ்ட்டு இதெல்லாம் கேட்கல. அப்போ கரெக்டாக கோவிட் டைம், டைரக்டர் கேரளாவில் இருந்தாங்க, ரைட்டரும் இருந்தாங்க. சரி, பக்கத்தில் வண்டர்மனாக இருந்தாங்க, சரி வந்துடுறாங்க, சரி ஓகே கோவிட் டைம்லேயும் நம்மளுக்கு யாரோ காசு சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி கேட்போம்னு கேட்டு ஆரம்பிக்கிறப்ப இந்த போலீஸ் இதுன்னு வந்தோடனே சரி ஓகே இது நம்ம பண்ணல, பட் ஆனாலும் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண இதுதான். பட் அதுக்கப்புறமேலு அஸ் கேரக்டர்ஸ் நீங்கள் ஒரு ஒரு படத்தில் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே, நீங்கள் வந்து நரேன் சாராக இருக்கட்டும், நட்டி சாராக இருக்கட்டும், ஆனந்தி, எல்லாருமே வந்து வி ஆல் ட்ரை டு டூ குவாலிட்டி மூவிஸ். அந்த அந்த விதத்தில் இந்த கதை எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. லைக் இந்த படத்தில் இவங்க தான் ஹீரோ அப்படிங்கிற, இவங்க தான் லீட் அப்படிங்கிறது இல்லை. இட் இஸ் லைக் இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஆல் த கேரக்டர்ஸ். நீங்கள் ஒரு மலையாள படம் எடுத்து பார்க்குறப்போ எல்லா ஆக்டர்ஸும் தே ஜாயின் டுகெதர் டு டூ அ வெரி குட் மூவி. அந்த மாதிரி தான் இந்த படத்தை நான் பார்க்குறேன். இந்த படத்தில் முக்கியமாக ரெண்டு மூணு ப்ளஸ் சொல்லலாம். ஒரு ரெண்டு தான் என்னென்னா, ரெண்டு பேமெண்ட், ஒன்று ப்ரொடியூசர், இன்னொன்று டைரக்டர். 6 மணிக்கு என்ன சீன் முடிக்கிறோம் அப்படிங்கிறது காலையிலேயே டிஸ்கஸ் பண்ணி அப்படி ஒரு தனி பேமெண்ட் ஒன்று ஓடிட்டு இருந்தது. ஸோ டைரக்டருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ், ப்ரொடியூசரை தாண்டி. அதுக்கப்புறம் நரேன் சாராக இருக்கட்டும், நரேன் சாரோட ஒர்க் பண்ணுறதெல்லாம் வந்து அதுவும் இந்த சீரியஸ் படம்லாம் இனிமேல் போயிடவே கூடாது அப்படிங்கிறத, ஏன்னா பயங்கர ஃபன் இது இருக்கும், பயங்கர அதுவும் நம்மளோட க்ளோஸ்அப்பு இதெல்லாம் வரப்போ அப்போ தான் வந்து அந்த நவரசத்தையும் நம்ம இதில் இது பண்ணிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபன் ஃபில்டான ஷூட்டிங்காக இருந்தாலும் யுகி ஒரு சரகசி ரிலேட்டட், வாடகத்தாய் ரிலேட்டடான ஒரு படம், பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லராக இருக்கும். அதுக்கப்புறம் ஆனந்தியோட மறுபடியும் ஒர்க் பண்ணது பரியேறும் பெருமாளுக்கு, சாரி பரியேறும் பெருமாளுக்கு அப்புறம். பட் அதுக்கும் இதுக்கும் இட் இஸ், ஏன்னா இந்த காம்பினேஷன் இதுன்னு வந்தோடனே நிறைய கேட்டாங்க அந்த மாதிரி ரிலேட்டடாக இது இருக்கிறப்போ. இந்த படம் வெறும் அந்த படமும் கதைக்காக ஆர்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ண படமாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் பவித்ரலட்சுமி அவங்களோட ஒர்க் பண்ணது, அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப, ராஜ் சார் அண்ட் சிஜு சார் வந்து ரொம்ப பேஷனேட்டாக ஒரு படம், நீங்கள் அவர் பேசினதுலேயே இது இருக்கிறோம். இனிமேல் மறுபடியும் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து, ஹீ இஸ் டூயிங் வெரி குட் இன் இஸ் பிஸ்னஸ். அதை தாண்டி ஒரு சினிமா இது பண்ணுங்கிறது ஒரு பேஷனேட்டான ஒரு ஒரு ப்ரொடியூசர். அண்ட் ரைட்டர் பாக்யராஜ் சார், பாக்யராஜ் சாரோட நான் நிறைய கதைகள் கேட்டிருக்கேன் அவரோடது. எல்லா இதுலேயுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு த்ரில்லிங் எலிமெண்ட்ஸாக இருக்கட்டும், அதில் ஒரு ஒரு சின்ன புதுசான ஒரு விஷயத்த எல்லா கதையிலையுமே வச்சுருந்தார். அவரோட ரைட்டிங் ஸ்டைல் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஜாக் சார் அது அப்படியே குழந்த மாதிரியே பேசி குழந்த மாதிரியே வேலை வாங்கி இது பண்ணிடுவார். ஸோ அண்ட் நட்டி சாரோட ஒர்க் பண்ணது, அண்ட் வேற யாரும் மிஸ் பண்ணியிருக்கேன்னா இல்லை, இந்த இது நம்ம ராகுல், ராகுல் ராகுல் வந்து ரொம்ப முக்கியமான இது. ஸோ இட் வாஸ் ஹாப்பிங் ஹாப்பி ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் தெம். அண்ட் படம் உங்களுக்கு ட்ரெய்லர் பிடிச்சிருக்கு, ட்ரெய்லரோட மூட் என்ன இருக்கோ அதுதான் வந்து படத்துலேயும் இருக்கும். கண்டிப்பாக உங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ. பவித்ர லட்சுமி ஆனந்தி ரெண்டு ஹீரோயின் கூட ட்ராவல் பண்ணிருக்கீங்க, ஸோ சொல்லுங்களேன் உங்களை பத்தி. இந்த இதுல இன்னொரு கஷ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பதான் நம்ம கேரவன்ல இருந்து காதல் சடுகுடுன்னு அப்படி பார்த்து ரொமான்டிக் சீன் இறங்குவோம், இறங்குறப்ப நம்மளுக்கு பதிலாக இன்னொருத்தர் அங்கே ரொமான்ஸ் பண்ணிருப்பாரு. சரஃபுதீன் பலி பைலிங்லாம் ஷூட் பண்ணிருக்காங்களா, கட்டு மலையாளம் கட்டு தமிழ், இது இது வந்து ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் நான் சொன்னேன், கொஞ்சம் அட்லீஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறமா கூப்பிடுங்க, அப்பதான் நம்ம வந்து ஒரு மைண்ட் செட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இப்படின்னு வரப்போ அப்பதான் சரஃப் சார் கட்டு பண்ணி இதுன்னு போயிட்டு இருப்பாரு. பவித்ரலட்சுமி தூக்கிட்டு போறதெல்லாம் நான் அப்பதான் உள்ள வரேன், அப்ப வரப்ப தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு என்ன அப்படிங்கிற மாதிரி இது இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ், பட் ஆனா மறுபடியும் பைலிங்குவல் கஷ்டம் தான் சார். தூக்கிட்டு போயினாதான் விடுவாங்க அதுக்கப்புறம். ஸோ தேங்க்யூ.
ஏன்னா அவர் தான் இந்த படம் டிசைன் பண்ணாரு. ஸோ அவருக்கும் இந்த வேலையில என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க பிரஸ் மீடியா நீங்க தான் சப்போர்ட் பண்ணும். இதோட என்னோட முதல் படம், எல்லாரோடையும் பிளெஸிங்ஸ் தேவை. ஸோ வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.